வணக்கம். இது எட்டுத்திக்கும் இன்று. வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழை காரணமாக புதிய உச்சத்தை தொட்ட தக்காளி விலை. பண்ணை பசுமை கடைகளில் இன்று முதல் குறைந்த விலையில் தக்காளி விற்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகம், புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்த ஆய்வை முடித்தது மத்திய குழு. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடன் இன்று ஆலோசனை. கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 52,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தகவல் தொழில்நுட்பத்துறையில் புரட்சியை ஏற்படுத்த நடவடிக்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை. ஜெயலலிதாவின் போயஸ் இல்லத்தை அரசுடைமையாக்குவதை எதிர்த்த வழக்கு. தீபா மற்றும் தீபக்கின் மனுவுக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கு முற்றிலும் தடை விதிக்க மத்திய அரசு முடிவு. டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி வெளியிடுவதற்கான மசோதாவை தாக்கல் செய்ய நடவடிக்கை. பெட்ரோலிய விலையை கட்டுப்படுத்த சேமிப்பு கச்சா எண்ணெயை விடுவிக்கிறது மத்திய அரசு. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து 50 லட்சம் பேரல்கள் விடுவிக்கப்படும் என அறிவிப்பு. பத்து நாடுகளிலிருந்து வருவோருக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம். 99 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் அவசியம் என்றும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுரை. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் நாட்களில் தமிழக கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலோசனையில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். இதில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். அப்போது கனமழையின் போது அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்துவது, பொதுமக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் 2வது நாளாக நேற்று ஆய்வு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்தினர். முதல் நாளான நேற்று முன்தினம் சென்னை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்புகளை பார்வையிட்டனர். 2வது நாளான நேற்று மத்திய நிதி அமைச்சக ஆலோசகர் ஆர் பி கவுல் தலைமையிலான குழுவினர் வேலூர் மாவட்டத்தை தொடர்ந்து ராணிப்பேட்டைக்கு சென்றனர். முதலில் அத்திப்பட்டு கிராமத்தில் பாலாற்றின் கரையில் ஏற்பட்ட உடைப்பை சீரமைக்கும் பணியை மத்திய குழு பார்வையிட்டது.
தொடர்ந்து மேல புலம்புதூர் கிராமத்தில் தண்ணீரில் மூழ்கிய பயிர்களை குழு ஆய்வு செய்தது. அப்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் 25 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான மற்றொரு குழுவினர் காலையில் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் நாகை மாவட்டத்திற்கு சென்று பாப்பா கோவில் பகுதியில் நீரில் மூழ்கிய சம்பா நெற்பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்புகளை கேட்டறிந்தனர். கால்நடைகள் பாதிப்பு, மனித உயிரிழப்புகள், வீடுகள் சேதம், விவசாய பாதிப்புகள் குறித்த விவரங்கள் அடங்கிய காணொலி மத்திய குழுவுக்கு திரையிடப்பட்டது. பின்னர் மத்திய குழுவினரிடம் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பி ஆர் பாண்டியன், காவிரி தனபாலன் உள்ளிட்டோர் மனுக்களை அளித்தனர். நாகை மாவட்டத்திற்கு நிவாரண நிதியாக 200 கோடி ரூபாய் தேவை என்று ஆட்சியர் அருண் தம்புராஜ் மத்திய குழுவிடம் அறிக்கை தாக்கல் செய்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்காலில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆராய்ந்த ராஜீவ் சர்மா தலைமையிலான மத்திய குழு திருப்பட்டினம் அருகே கீழையூரில் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். வீடுகள், நெற்பயிர்கள், கால்நடைகள் சேதம் குறித்த புகைப்பட கண்காட்சியையும் மத்திய குழு பார்வையிட்டது. பின்னர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையை அடுத்த சேர்மநல்லூரில் சம்பா தாளடி பயிர்களை ஆய்வு செய்தனர். பாதிப்புகள் குறித்த புகைப்பட கண்காட்சியையும் அக்குழு பார்வையிட்டது. ஆனால் பாதிப்புகள் குறித்து தங்களிடம் எந்த கருத்தும் கேட்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரளவுக்கு ஆய்வு நடந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இரவில் ஆய்வு நடத்தியது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். ஆய்வு என்பது கண் துடைப்பு தான். என்ன கஜா புயலுக்கு நிவாரணம் இன்னை வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி தான் அந்த புயலுக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. இப்போ 21% நெல் ஈரப்பதம் நெல் எடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டோம், வந்து பார்த்துட்டு போனாங்க. இன்னை வரைக்கும் ஒன்றும் நிவாரணம் கிடைக்கல. அது மாதிரி இதுவும் ஒரு கண் துடைப்பாக தான் இருக்குது என்பதா எங்களுடைய கருத்து. 2 நாட்களாக சென்னை, கன்னியாகுமரி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வுகளை மேற்கொண்ட மத்திய குழுவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். பின்னர் டெல்லி சென்று மத்திய அரசிடம் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு மழை வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளிக்கிறது. இந்நிலையில் தனியார் கிரிப்டோ கரன்சிக்கு தடை விதிப்பதுடன் ரிசர்வ் வங்கியே டிஜிட்டல் கரன்சியை வெளியிடும் மசோதா உள்ளிட்ட 26 மசோதாக்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதனை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட உள்ளது. விவசாயிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதாக பிரதமர் கடந்த வாரத்தில் அறிவித்தார். இதற்கான மசோதா குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 11:30 நடைபெறுகிறது. பிரதமரின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிகளை முறைப்படுத்தும் மசோதாவையும் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி இந்தியாவில் அனைத்து விதமான தனியார் கிரிப்டோ கரன்சிகளுக்கும் தடை விதிக்கப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி வெளியிடவும் மசோதாவில் வழிவகை செய்யப்பட உள்ளது. எனவே கிரிப்டோ கரன்சி மசோதா உள்ளிட்ட 26 மசோதாக்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் கடல்சார் மீன்வள மசோதா, மின்சார சட்டத்திருத்த மசோதா, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர்களின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்டவை இடம்பிடித்துள்ளன. இந்த மசோதாக்கள் குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் இல்லத்தை அரசுடைமையாக்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தை செல்லாது என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. ஜெயலலிதா வாழ்ந்த இல்லமான வேதா நிலையம் நினைவு இல்லமாக மாற்றப்படும் என்று முந்தைய அதிமுக அரசு அறிவித்தது. இதனை செயல்படுத்தும் வகையில் வேதா நிலையமும் அங்குள்ள அசையும் சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்பட்டன. இதற்கான சட்டத்தை எதிர்த்து ஜெயலலிதாவின் அண்ணன் வாரிசுகளான தீபாவும் தீபக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுக்களை நீதிபதி சேஷசாயி விசாரித்தார். அப்போது தனிநபர் சொத்துக்களை கையகப்படுத்துவது தொடர்பான சட்டம் இயற்ற அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று வாதிடப்பட்டது.
தங்களிடம் ஆலோசிக்காமல் வீட்டுக்கு 67 கோடியே 90 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது தவறு என்றும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தீர்ப்பளிக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக 2 கோடியே 15 லட்சம் லிட்டர் நெய் தயாரிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பண்டிகைக்கு 21 பொருட்கள் கொண்ட பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த தொகுப்பில் ஆவின் நெய்யும் இடம்பெற்றுள்ளது. இதற்காக 2 கோடியே 15 லட்சம் லிட்டர் நெய் கொள்முதல் செய்யப்படும் என்பதால் ஆவின் நிறுவனத்திற்கு 135 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதன் மூலம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்களில் உள்ள 19 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறுவர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அப்போது நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசனிடம் நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்தார். அமெரிக்காவிற்கு அண்மையில் சென்று திரும்பிய கமல்ஹாசனுக்கு லேசான இருமல் இருந்தது. பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியானதாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருந்ததுடன் மருத்துவமனையில் தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் கமல்ஹாசனின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்தது. இந்த நிலையில் கமல்ஹாசனின் உடல்நிலை குறித்து தொலைபேசி மூலம் விசாரித்த ரஜினிகாந்த் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஒருநாள் பயணமாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இன்று தமிழகம் வருகிறார். விமானம் மூலம் இன்று நண்பகல் கோவை வரும் அவர் அங்கிருந்து திருப்பூர் செல்கிறார். வீரவாண்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்துக்கு தலைமை வகித்து கட்சியின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். இதேபோல் நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட அலுவலகங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். பல்லடம் சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் JP நட்டா கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சிகளில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். ஹைதராபாத்தில் உள்ள நேரு உயிரியல் பூங்காவில் ஆப்பிரிக்க சிங்கத்துக்கு மிக அருகில் சென்றவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த உயிரியல் பூங்காவில் ஆப்பிரிக்க சிங்கங்கள் உள்ள பகுதியில் பாறை மீது சாய்குமார் என்ற இளைஞர் ஏறி அமர்ந்தார். அப்போது பாறைக்கு கீழே வெளியில் உலாவிக் கொண்டிருந்த சிங்கம் ஒன்று அவரை தாவி பிடிக்க முயன்றது. இதனை கண்ட பார்வையாளர்கள் கூச்சலிட்டனர். இதைத் தொடர்ந்து பூங்கா ஊழியர்கள் அந்த இளைஞரை பிடித்து அடித்ததுடன் போலீசில் ஒப்படைத்தனர். எதற்காக அவர் சிங்கத்தின் அருகில் சென்றார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். மதுரை மத்திய சிறையில் கைதிகள் தயாரித்த பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்றதாக கூறப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு பற்றி முழுமையான விவரங்களுடன் புதிய வழக்கு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சிறை கைதிகள் உரிமை மைய இயக்குநரான புகழேந்தி கைதிகள் தயாரித்த எழுது பொருட்கள் உள்ளிட்டவற்றை அரசு அலுவலகத்திற்கு அனுப்பியதாக போலி கணக்கு காட்டி ஊழல் செய்திருப்பதாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரியின் அமர்வு இது தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவில் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றும், ஆயிரக்கணக்கான உரைகள் தயாரிக்கப்பட்டதாக மட்டுமே தகவல் அறியும் சட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் விற்றதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் பொதுநல வழக்காக தொடர முடியாது என்றும் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மறுத்துள்ளார். மருத்துவமனையின் சிறப்பு வார்டில் கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போதிய மருத்துவ உபகரணங்களும் ஆக்சிஜன் வசதியும் இல்லாததால் ஒரு சில நோயாளிகள் சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதாக அவர்களது உறவினர்கள் குற்றஞ்சாட்டி இருந்தனர். எங்க வீட்டுல வந்து இங்க அட்மிட் ஆயிருக்கிறாங்க கொரோனானால.
ரொம்ப மூச்சுத்தனல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொன்னால் அதிகாரிகளை எந்த வகை ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்கலிங்க. மருந்து கொடுத்தாலும் அந்த இரும்பலுக்கு அந்த சுவாசம் மட்டும் அந்த ஆவியெல்லாம் பிடிச்சா தான் அந்த ஆவி போகும். ஆனால் அந்த ஆவி பிடிக்கிற மிஷினே அவங்க ரிப்பேர்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் சந்திரா, போதிய மருத்துவ உபகரணங்கள் இருப்பதாகவும் நேற்றைய நிலவரப்படி 900 லிட்டர் ஆக்சிஜனும் 139 ஆக்சிஜன் சிலிண்டர்களும் 119 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களும் இருப்பில் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் இரவு நேரங்களில் யானை வந்து செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பண்டாந்துறை செல்காடி பகுதிகளில் இருவரின் வீடுகளை யானை தாக்கியுள்ளது. வீடுகளில் இருந்தவர்கள் வேறு வழியாக தப்பி ஓடியிருக்கின்றனர். தகவல் அறிந்த நீலகிரி மாவட்ட வனத்துறையினர் 2 கும்கி யானைகளை கொண்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரவு மற்றும் மாலை நேரத்தில் மட்டுமே யானைகள் வருவதால் கும்கி யானைகள் 2 அதே பகுதியிலேயே வனத்துறையினர் தொடர்ந்து வைத்துள்ளனர். மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தனது மனைவியுடன் சேர்ந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க கோயில் யானை ஆண்டாள் மூலம் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சிவராஜ் சிங் சௌகான் யானைக்கு பழங்களை வழங்கினார். தொடர்ந்து ராமானுஜர், சக்கரத்தாழ்வார், மூலவர் ரங்கநாதர் மற்றும் தாயார் சந்நிதி ஆகியவற்றில் தரிசனம் செய்து தனது மனைவியுடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ் சிங், இந்தியாவும் மத்திய பிரதேச மாநிலமும் மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என வேண்டியதாக குறிப்பிட்டார். சிவராஜ் சிங் வருகை காரணமாக கோவிலில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தெலுங்கானாவில் தந்தை ஓட்டிய காரில் அடிபட்டு 4 மகன் உயிரிழந்த சோகம் நடந்துள்ளது. ஹைதராபாத் எல்பி நகர் மன்சூர்பாத் பகுதியை சேர்ந்தவர் லக்ஷ்மணன். இவர் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த காரை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல புறப்பட்டார். அப்பொழுது லக்ஷ்மணனின் 4 மகன் சாத்விக் தந்தையுடன் வெளியே செல்வதற்காக ஓடி வந்தார். இதனை லக்ஷ்மணன் கவனிக்காமல் காரை எடுக்க முயல சாத்விக் மீது கார் ஏறியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தான். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள மாநாடு திரைப்படத்திற்கு UBAR-A தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன் நடித்துள்ளார். SJ சூர்யா, SA சந்திரசேகர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நாளை திரையரங்குகளில் மாநாடு திரைப்படம் வெளியாக உள்ளது. செர்பியா நாட்டின் பெல்கிரேடில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் பெரிய வெடிவிபத்து ஏற்பட்டது. அங்குள்ள ஆயுத தொழிற்சாலையில் ராக்கெட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து நிகழ்ந்தது. இதனால் பெல்கிரேட் நகரத்தின் வானமே புகை சூழ்ந்து காணப்பட்டது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்தனர், 16 காயமடைந்ததாக செர்பியா அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய வீரர் KL ராகுல் விலகியுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்த T20 தொடரின் போது இடது காலின் தொடையில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக அவர் டெஸ்ட் தொடரிலிருந்து விலகியதாக BCCI தெரிவித்துள்ளது. அவருக்கு மாற்றாக சூரியகுமார் யாதவ் இந்திய டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகள் கொண்ட நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி வரும் 25 உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் மைதானத்தில் தொடங்க உள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கிய மாணவர்கள் மீட்பு, எங்கே என்பதை விளம்பர இடைவேளைக்கு பிறகு அறியலாம்.
தட்டுப்பாடு காரணமாக தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் மக்களின் நலன் கருதி அரசின் பண்ணை பசுமை அங்காடிகளில் இன்று முதல் குறைந்த விலையில் தக்காளி விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து கீதனும் அதேபோல் நுங்கம்பாக்கம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுலும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் கீதனிடம் பேசலாம். கீதன், இப்ப தேனாம்பேட்டையில என்ன நிலைமை? இப்ப அரசு சொன்ன அந்த உறுதிப்படி குறைந்த விலையில தக்காளி கிடைக்கிறதா? கூட்டம் அதிகமா இருக்கா? தொடர்ந்து தக்காளி விலை கடுமையாக உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வெளி மார்க்கெட்டுகளில் தற்பொழுது தக்காளி விலை கிலோ 140 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அரசினுடைய பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலையில் மக்களுக்கு தக்காளி கிடைக்க செய்வதற்கு வழிவகை செய்யப்படும் என தமிழக அரசு நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமதேனு பசுமை பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடியில் தற்பொழுது தக்காளி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக 79 ரூபாய்க்கு கிலோ தக்காளி விற்பதற்கான அந்த நடவடிக்கைகளை தற்பொழுது தமிழக அரசு எடுத்திருக்கின்றது. சார், இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த தக்காளி விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இப்போ இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? வெளியெல்லாம் 120-140 ரூபா விற்குதுங்க ஐயா. இப்போ இங்கே பரவாயில்ல, 79 ரூபா அந்த மாதிரி விற்கு. அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைவு பாதிப்பு ஏற்படுத்துது? எங்கள் மாத சம்பளத்து வேலை செய்கிறோம், முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இதே மாதிரி போயிட்டு தான் முடியாது எங்களால். கொஞ்சம் அரசு தான் இது கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறோம். பண்ண பசுமை கடையில் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்கும். தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றனர். அதாவது 8 மணி அளவில் தற்பொழுது இந்த அங்காடியில் விற்பனை என்பது தொடங்கப்பட இருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் நேரம் செல்ல செல்ல இந்த கூட்டம் என்பது அதிகரிக்கும். இந்த காமதேனு இந்த பசுமை அங்காடியை பொறுத்தவரை 3000 கிலோ தக்காளி தற்பொழுது விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பிற பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகளுக்கும் இங்கிருந்து தக்காளி அனுப்பப்படுகின்றது. எனவே அரசினுடைய நடவடிக்கை காரணமாக இந்த பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலைக்கு தக்காளி கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட இருக்கின்றது. வழக்கமான கடைகளை விட கிட்டத்தட்ட 50% விலை குறைவாக இந்த கடைகளில் பண்ணை பசுமை கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அதிகமான கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த 3000 கிலோ என்பது போதுமானதாக இருக்குமா? சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இடங்களில் இந்த அங்காடிகள் இருக்கு? சென்னை பொறுத்தவரை 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அரசு சார்பில் இந்த பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் கடந்த ஆண்டும் இந்த வெங்காயம் விலை அதிகரிக்கின்ற பொழுது இங்கு இதே பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலைக்கு 45 ரூபாய்க்கு இங்கு வெங்காயம் விற்பனை செய்யப்பட்டது. அப்போதும் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு வருகை தந்து வெங்காயங்களை வாங்கி சென்றனர். அதே போன்ற ஒரு நிலைமைதான் நேற்று தான் தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது குறைந்த எண்ணிக்கையில் தான் மக்கள் வந்திருக்கின்றனர். ஆனால் இந்த தகவலில் மக்களுக்கு சென்றடையும் பொழுது அதிக அளவில் பொதுமக்கள் வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் வந்து இங்கே தக்காளி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் தக்காளி உடனடியாக விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் இன்னும் சில நாட்களுக்கு தக்காளி விலை உயர்வாக இருக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் பொதுமக்களுடைய விலை கூட்டம் என்பது அதிகரிக்கும். நன்றி கீதன், இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்ப நீங்க எந்த கடையில இருக்கீங்க? இப்போ மொத்த விலை கடையிலேயே 130-140 ரூபாய் அப்படின்னா சில்லறை கடைகள்ல கூடுதலாக விற்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். நிலைமை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக அபிநயா, தொடர் மழை காரணமாக குறிப்பாக ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலத்திலிருந்துதான் சென்னைக்கு தக்காளி வரத்து இருக்கிறது. இந்த இரண்டு மாநிலங்களிலும் கடுமையான மழை காரணமாக தக்காளியுடைய வரத்து கடுமையாக குறைந்திருப்பதையொட்டி விலை உயர்வு கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னைக்கு வர வேண்டிய தக்காளி வாகனங்கள் வந்து பாதி அளவுக்கு குறைந்திருப்பதாக வணிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மொத்த தக்காளி வியாபார கடைகளை பார்த்தால் ஒரு பெட்டிக்கு, அதாவது 40 கிலோ பெட்டிக்கு 4500 ரூபாய் விற்பனை செய்தாவும், ஒரு கிலோ என்ற கணக்குகள் எடுத்தால் 110-120 ரூபாய் வரை மொத்த விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த சில்லறை விற்பனை கடைகளில் 130 ரூபா முதல் 140 ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனை செய்கிறாங்க. மொத்த கடைகள்லேருந்து வாங்கி இது போன்ற சில்லறை கடைகளில் விற்பனை செய்கிறாங்க. இதனால் வந்து மக்கள் தக்காளி விலை எப்பொழுது குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம் சார், இப்போ தக்காளி வாங்கிட்டு இருக்கீங்க, தக்காளி என்ன விலை சார், எப்படி விலை? தக்காளி 140 ரூபா விற்குதுங்க. இத்தனை நாளாக தக்காளி வந்து இல்லாமல் ஒரு சமையலே பண்ண முடியாது.
இருந்தாலும் இது தக்காளி வந்து இன்னைக்கு அப்படியே உச்சத்தில் போயிட்டுருக்கு. தக்காளி வெங்காயம் இல்லாமல் சமையல் அறையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நாங்கள் வந்து இது வாங்கலாமா வேண்டாமா சமையல்லேருந்து எடுத்துடலாமா முடிவு பண்ணியிருக்கோம் ஐயா. இது கொஞ்சம் அரசு தான் ஏதாவது பண்ணணும். அட்லீஸ்ட்டு ஒரு எல்லாருக்கும் இந்த வீதியில் உழவர் சந்தையெல்லாம் பண்ணுறாருக்கல கலைஞர் தான் ஆரம்பித்தார். கொஞ்சம் தயவு செஞ்சு இது திருப்பியும் நம்ம அரசு கவனத்தில் வச்சுக்கிட்டு இது ஏதாவது வழி பண்ணணுங்க. இது காய்கறியோட விலையெல்லாம் ரொம்ப உச்சத்தில் போயிருக்கு. எதுக்கெடுத்தாலும் மழை மழைன்றாங்க. மழை எப்பவுமே வரும். அதுக்கு தகுந்தால் முன்கூட்டியே ஏதாவது இதெல்லாம் சால்வ் பண்ணணும் இல்லைங்களா? தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள் ஐயா. நன்றி மேடம். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நானும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். 140 ரூபா 150 ரூபா கொடுத்து தக்காளி வாங்கினோன்னா தக்காளி சமையல்லேருந்து எடுக்கணும். இல்லை தக்காளிக்கு ஏதாவது எல்லாத்துக்குமே ஏதாவது நீங்கள் முன் ஏற்பாடாக செஞ்சு அரசு செஞ்சு வச்சாதான் நாங்கள் எங்களை பொதுமக்களில் பாதிக்கப்படுறது எல்லாத்துக்குமே கடைசியில். ஒன்று வாங்கினா இப்போ வெங்காயம் 200 ரூபா கிலோ விற்றுது போன இது. அது எதுக்காவது ஏற்பாடு பண்ணினாதான் நம்ம இந்த மாதிரி பொதுமக்கள் வாழ முடியும். தக்காளி இல்லாத யாராலையுமே சமையலே கிடையாது. இப்போ தக்காளியே இல்லாத பண்ணுறோம். அதை மாதிரி நாம சமைக்கிறதா இல்லை அரசு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு 150 ரூபா கொடுத்தா யாரால தக்காளி வாங்க முடியுமா? ரொம்ப பெரிய ஹை இதில் கூட வாங்க முடியாது. அவங்க கூட யோசிப்பாங்க. ஒன்றா நாங்கள் சமையல்லேருந்து எடுக்கணும், இல்லைன்னா தக்காளி அறுவடை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது அரசு ஏதாவது பண்ணணும். நன்றி, வணக்கம். அதாவது அப்படின்னா இந்த சில்லறை விற்பனை கடை என்று பார்த்தால் 130 ரூபா முதல் 140 ரூபா வரை தக்காளி ஒரு கிலோவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அரசு இந்த தக்காளி இந்த நேரத்தில் யாராவது வியாபாரிகள் பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அப்படியா சமையலுக்கு அடிப்படையாக கருதப்படும் இந்த தக்காளி விலை உயர்வின் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அளவில் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். பாதி விலையில் பண்ணை பசுமை கடைகளில் விற்கப்பட்டாலும் எல்லாராலும் அந்த பண்ணை பசுமை கடைகளை அணுக முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கீதன் மற்றும் கோகுல். தக்காளியின் கடும் விலையேற்றத்தை வலியுறுத்தும் விதமாக பிரியாணி கடையில் பண்டமாற்று முறையில் நடைபெற்ற வியாபாரம் பலரது கவனத்தை ஈர்த்தாலும் வாடிக்கையாளர்களை கவரவில்லை. தக்காளி விலை 1 கிலோ 140 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. சில இடங்களில் ஒரு தக்காளியே 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சூழலில் தக்காளி இல்லாமல் சமைப்பது எப்படி என பலரும் யூடியூபில் தேட தொடங்கியுள்ளனர். பொதுமக்களிடையே விலையேற்றம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் அத்தகையது. இந்த சூழலில் நேரத்திற்கு தகுந்தபடி சலுகைகளை வாரி வழங்கும் வியாபாரிகள் தக்காளியையும் தக்க விதமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சோத்துப்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரியாணி கடையில் வாடிக்கையாளர்களுக்காக புதுவிதமான ஆஃபர்கள் அள்ளிவிடப்பட்டுள்ளன. அதன்படி முழு பிரியாணி 2 வாங்கினால் 1/2 கிலோ தக்காளி வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதே போல வாடிக்கையாளர்கள் 1 கிலோ தக்காளி கொடுத்தால் அவர்களுக்கு 1 பிரியாணி பண்டமாற்று முறையில் வழங்கப்படுகிறது. கடும் விலையேற்றத்தை பொருட்படுத்தாமல் சில பிரியாணி பிரியர்கள் தக்காளியை தங்கமென வாங்கி வந்து கொடுத்து பிரியாணியை வாங்கி சென்றனர். விவசாயிகளை மதிக்காததன் காரணமாகவே விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் விவசாயத்தை காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மழை பெஞ்சதுனால விலையேறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, விவசாயத்தையும் விவசாயிகளையும் நம்ம மதிக்கல. அதுதான் முக்கியமான காரணம். என்னன்னா அவங்க கிட்ட போயிட்டு பேரம் பேசிட்டு சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பெரிய மால்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு கேட்கிற காசு கொடுத்துடும். ஆனா விவசாயி கிட்ட போயிட்டு ரோடு கடையில விற்கிறவங்க கிட்ட போயிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறதுனால அவங்க விவசாயத்தை விட்டுட்டு கூலி வேலைக்கும் பிளாட் போக்கும் வித்துட்டு போயிட்டாங்க. அதனால வந்துட்டு இனிமே வந்துட்டு விவசாயிகளையும் விவசாயத்தையும் மதிக்கலாம். இந்த நிலைமை வந்துட்டு ஒவ்வொரு பொருளையுமே ஏறும். அதே சமயம் பிரியாணி மீதான ஆசையை தக்காளியின் விலை விரட்டியடிப்பதால் சலுகை அறிவித்தும் பிரியாணியை வாங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் கடையில் குறைவாகவே காணப்பட்டது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர், இருக்கன்குடி, வன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. வன்னிமடை கிராமத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி என்ற விவசாயி மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியது. இதில் வேலுச்சாமி உயிரிழந்தார். அவர் மேய்த்து வைத்த ஒரு மாடும் உயிரிழந்தது.
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 22 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பணையின் தெற்கு கரை பகுதியில் 100 அடி நீளத்திற்கு அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அகரம், சீகூர், ஆடுதுறை, ஓகலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த கடலூர் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். எனினும் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கிருஷ்ணன் கோயில், வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நெல்லை மாநகர் பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் பாளையங்கோட்டை, கேடிசி நகர், என்ஜிஓ காலனி, தச்சநல்லூர் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம், புளியரை, கடையநல்லூர், மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதையடுத்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. தேனி மாவட்டத்தில் அல்லிநகரம், பெரியகுளம், தேனி, ஆண்டிப்பட்டி, கடமலைகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து குளித்தலை செல்லும் சாலையில் பெரிய புளிய மரம் ஒன்று திடீரென சாலையில் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை இயந்திரம் மூலமாக வெட்டி அகற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளிப்பட்டு பகுதியில் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாலாஜி என்ற இளைஞர் வெள்ளத்தில் விழுந்து காணாமல் போனார். தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் 14 மணி நேரம் தேடிய நிலையில் உணவு இடைவேளைக்காக சென்றனர். அப்போது பாலாஜியின் உறவினர்கள் ஆற்றில் இறங்கி தேடிய நிலையில் சடலமாக அவர் மீட்கப்பட்டார். தேனி மாவட்டம் போடி அருகே திருமலாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 4 அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்றனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள குரங்கனி, முதுவாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வெள்ளத்தில் சிக்கிய மாணவர்கள் அங்கிருந்த சுவற்றின் மீது அமர்ந்து தவித்துக் கொண்டிருந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் ஏணியை வைத்து சிறுவர்களை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வராகநதி தரைப்பாலத்தை பைக்கில் கடக்க முயன்ற கல்லூரி மாணவர் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆனால் அவரது இருசக்கர வாகனம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குழந்தைகளுடன் தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். வருவாய்த்துறையினர் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் படாத பாடுபட்டு பள்ளி சென்று வருகின்றனர். சிவகங்கை விருதுநகர் எல்லையில் உள்ள பழையனூர் ஓடத்தூர் இடையே உயர்மட்ட பாலம் வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கை. இக்கோரிக்கை நிறைவேற்றப்படாத சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது மக்கள் கடும் இடையூறை சந்திக்கின்றனர். ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து தரைப்பாலம் மூழ்கிவிட்டால் வல்லாரேந்தல், எஸ் வாகைக்குளம், சிறுவனூர், சேந்தநதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது. 20 ஊர் கிராமங்கள் வந்து இங்கிட்டு இங்கிட்டும் போக்குவரத்து இடைஞ்சலாகவும் தண்ணி போக முடியாமலும் வண்டி வாகனங்கள் போக முடியாமலும் சிரமப்பட்டிருக்கு. அதனால் அரசும் தலையிடணும், மாவட்ட ஆட்சித்தலைவரும் தலையிடணும், அதிகாரிகள் கவனத்தை கொண்டு வந்து அதிகாரிகளை நீங்கள் கடுமையாக பண்ணி இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும்னு உங்களை முக தாண்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மழைக்காலங்களில்
கிருதுமால் நதியில் ஒரு மாதத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கும். இத்தகைய காலங்களில் பள்ளி மாணவ மாணவியர் நோயாளிகளின் நிலைமை படு திண்டாட்டமாகிவிடும். பெரியவர்கள் தங்கள் குழந்தைகள் நனையாமல் பள்ளி செல்ல வேண்டும் என்பதற்காக தோளில் சுமந்து செல்வர். அதற்கு வாய்ப்பு இல்லாத சிறுவர் சிறுமியர் புத்தகப்பையை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு நனைந்துதான் செல்ல வேண்டும். சில சமயம் ஆள் மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் வந்தால் நனைந்து கொண்டு கூட பாலத்தை கடக்க முடியாது. மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல வேண்டுமென்றால் கூட இப்படித்தான் பாலத்தை கடக்க வேண்டிய அவலம் இங்கு காணப்படுகிறது. அந்த சைடு ஒரு 15 ஊர் இருக்கு. ஓடாத்தூர், பிராண்குளம், ரெட்டைகுளம், சேந்தநதி, சிறுவனூர், அருணகிரின்னு அங்கிட்டு இருக்கவங்க ஃபுல்லாக இங்கிட்டு தான் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் வரணும். இந்த ஆற்றுல வருஷம் வருஷம் தண்ணி போகுது. இது வர்றதுனால எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கு போகலாம் ரொம்ப சிரமமாக இருக்கு. இங்கிட்ட ஒரு பாலம் கொட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு உயர்மட்ட பாலம் இல்லாமல் மக்கள் துன்பப்படுவது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டியிடம் கேட்டபோது உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை கடந்த ஆண்டே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் திட்ட அறிக்கைக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்றும் பதிலளித்தார். உயர்மட்ட பாலம் என்பதே தங்களின் பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்பதால் விரைந்து அரசு அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சிதம்பரம். சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டும்போது தலைக்கவசம் அணியவில்லை என்று ஆட்டோ ஓட்டுநருக்கு போலீசார் 100 ரூபாய் அபராதம் விதித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை ஜீவா நகரைச் சேர்ந்த முருகன் என்பவர் அதே ஊரில் ரயில் நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டி வருகிறார். 4 நாட்களுக்கு முன்பு இவரின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் முருகனின் ஆட்டோ எண்ணை குறிப்பிட்டு அபராதம் செலுத்தும்படி தகவல் வந்தது. அதில் சிவகங்கையில் ஆட்டோ ஓட்டும்போது தலைக்கவசம் அணியாததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் அவர் குழப்பத்தில் ஆழ்ந்தார். குற்றத்திற்கு காவல் உயரதிகாரிகளின் அழுத்தத்தால் இதுபோன்று அபராதம் விதிக்கப்பட்டிருக்கலாம் என்று முருகன் தெரிவித்தார். இதே பாணியில் மானாமதுரையில் அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சும்மா நான் ஒரு இடத்துக்கு போனால் சிவகங்கை இதுவரை நான் போகவே இல்லை. ஆனால் இப்போ சிவகங்கையில் தான் எனக்கு பயனே வந்திருக்கு. அதான் சார் பெரிய பெரிய ஐயா ஐயா இருக்கீங்க பார்த்து ஐயோ கொஞ்சம் இந்த இதெல்லாம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்க தனியார் ரயில்வே திட்டம், விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நாட்டில் பெட்ரோலியத்தின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சேமிப்பில் உள்ள 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை விடுவிக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா, சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கலால் வரியை பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 5 ரூபாயையும் டீசலுக்கு 10 ரூபாயையும் மத்திய அரசு கடந்த 3ஆம் தேதி குறைத்தது. எனினும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கொரோனா பரவலை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $16 என்ற அளவுக்கு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தினசரி 1 கோடி பேரல்களை பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் குறைத்தன. பின்னர் நிலைமை சீரடைந்து விலை அதிகரித்த போதிலும் 4 லட்சம் பேரல்கள் உற்பத்தியை மட்டுமே அதிகரித்துள்ளன. இதனால் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $80 என்ற அளவில் உள்ளது. எனவே கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்குமாறு இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்தன. இதனை பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் நிராகரித்துள்ளன. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் அரசின் சேமிப்பில் உள்ள 5 கோடி பேரல் கச்சா எண்ணெயை விடுவிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேவையை விட மிகவும் குறைவான அளவில் பெட்ரோலியத்தை செயற்கையான முறையில் பெட்ரோலிய உற்பத்தி நாடுகள் விநியோகிப்பதால் கடும் விளைவுகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனவே சேமிப்பில் உள்ள 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை விடுவிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி ஒரே நேரத்தில் கச்சா எண்ணெய் விடுவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள 3 இடங்களில் 3 கோடியே 80 லட்சம் பேரல்களை இந்தியா சேமித்து வைத்துள்ளது. இதில் 50 லட்சம் பேரல்களை விடுவிக்கும் பணி அடுத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி மங்களூரு சுத்திகரிப்பு நிறுவனம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆகியவற்றுக்கு விற்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுரையில் வழிவிடாமல் சென்று அரசு பேருந்தை மறித்த சொகுசுக்கார உரிமையாளர் ஆத்திரத்தில் பேருந்து ஓட்டுநரை தாக்கியுள்ளார். குறுகலான சாலையில் அரசு பேருந்து மெதுவாக சென்றதால் வழிவிடவில்லை என்று தவறாக நினைத்து ஓட்டுநரை தாக்கியுள்ளார் கார் உரிமையாளர் சுரேஷ். அவர் சிக்கியது எப்படி? மதுரையிலிருந்து திருப்பூர் நோக்கி திங்கட்கிழமை மாலை ஒரு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. மதுரை காலவாசல் கோச்சடை வழியாக திருப்பூர் செல்வதற்காக காலவாசலை எடுத்த பாண்டியன் பல்பொருள் கூட்டுறவு அங்காடி முன்பு சென்றது. அப்போது பின்னால் வந்த இன்னோவா சொகுசு காரை ஓட்டி வந்தவர் விரைவாக செல்வதற்காக பலமுறை ஒலி எழுப்பியுள்ளார். ஆனால் சாலை குறுகலாகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாகவும் இருந்ததால் பேருந்து மெதுவாக சென்றது. ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் சிறிது தூரத்தில் பேருந்தை முந்திச் சென்று காரை அதன் முன்னால் நிறுத்திவிட்டார். பிறகு காரில் இருந்து இறங்கி கல்லால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்தார். தொடர்ந்து காரில் இருந்து கம்பியை எடுத்து வந்து ஓட்டுநர் முத்துகிருஷ்ணனை தாக்கியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்தனர். ஓட்டுநர் தாக்கப்பட்ட தகவல் பரவியவுடன் அடுத்தடுத்து வந்த அரசு பேருந்துகளில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் ஒன்று கூடி காரை ஓட்டி வந்த நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களும் காரை ஓட்டி வந்தவரை தாக்க முற்பட்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற SS காலனி காவல்துறையினர் ஓட்டுநரை தாக்கி நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. குறுகலான சாலையில் பேருந்து செல்ல முடியாத நிலையில் தனக்கு வழிவிடவில்லை என்ற ஆத்திரத்தில் ஓட்டுநரை அவர் தாக்கியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவருடைய சொகுசு காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அரசு பேருந்து தனக்கு வழிவிடவில்லை என்ற ஆத்திரத்தில் ஓட்டுநரை கார் உரிமையாளர் தாக்கிய சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மதுரையிலிருந்து திருப்பூரை நோக்கிச் சென்ற அரசு பேருந்தை முந்தைய முயன்ற சொகுசு காரில் பயணித்தவர் அரசு பேருந்து ஓட்டுநரின் கையை வெட்டியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது வேதனை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டிருப்பதையே இது காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சரின் பதில் என்ன என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் சிறையிலேயே இறந்தார் என்பதற்கு 99% ஆதாரங்கள் இருப்பதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மாநில மனித உரிமை ஆணையத்தில் நடைபெற்ற குறுக்கு விசாரணைக்கு ராம்குமாரின் உடலை உடற்கூராய்வு செய்த மற்றொரு மருத்துவரான பாலசுப்ரமணியம், சிறை மருத்துவர் நவீன்குமார், சிறை கண்காணிப்பாளர் அன்பழகன் மற்றும் சிறை காவலர் ஜெயராமன் ஆகியோர் மீண்டும் ஆஜராகினர். விசாரணை தொடர்பாக பேசியுள்ள ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ஜான்சன், பாலசுப்ரமணியம் அளித்த வாக்குமூலத்தில் ராம்குமார் மின்சாரம் தாக்கியும் உயிரிழந்திருக்கலாம் என கூறியுள்ளதாக தெரிவித்தார். சிறை மருத்துவர் நவீன்குமார் அளித்த மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டதாகவும், குறிப்பாக ராம்குமார் சிறையிலேயே இறந்து போனாரா என்பதை மையப்படுத்தி கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் கூறினார். நவீன்குமார் சமர்ப்பித்த மருத்துவ சான்றிதழில் சிறையிலேயே ராம்குமாருக்கு நாடி துடிப்பு இல்லை எனவும், மாரடைப்பு ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ராம்குமார் சிறையில் இறந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்த இதுவே 99% அளவிற்கு போதுமானது எனவும் ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ஜான்சன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அனிருத்தா விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் அதே பணியில் அமர்த்தப்பட்டார்.
அனுரத்னாவிற்கு ஆதரவாக இயக்குநர் கோபி நயினார் தலைமையில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமூக வலைதளங்களிலும் அவருக்கு ஆதரவு அதிகரித்தது. இதன் எதிரொலியாக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு விரைந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மற்றும் மருத்துவர்களிடம் ஆலோசித்தார். இதையடுத்து செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் அனுரத்னா மீண்டும் அதே பதவியில் அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். அவருக்கு இதே மருத்துவமனையில் தொடர்ந்து அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த இந்த தலைமை மருத்துவ பணியிடத்தை பணியினை நீடித்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். அவர் அதே இடத்தில் பணியாற்றுவார். சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்க பாரத் கௌரவ் எனும் தனியார் ரயில்வே திட்டம் தொடங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்களுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கவும் இந்தியாவின் கலாச்சாரத்தை பறைசாற்றவும் கௌரவ் ரயில்கள் இயக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். பாரத் கௌரவ் திட்டத்தின் மூலமாக 180 ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இதற்காக 3033 ரயில் பெட்டிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐஆர்சிடிசி எனப்படும் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம் மட்டுமின்றி தனியார் மூலமாகவும் இந்த ரயில் நிர்வகிக்கப்படும். இதற்கான கட்டணத்தை சுற்றுலா ஏற்பாட்டாளர்களே நிர்வகிப்பார்கள் என்றும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படாது என்பதை ரயில்வே உறுதிப்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் நோக்கி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி திடீரென நிறுத்தப்பட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதில் லாரி, கார், தனியார் நிறுவன பேருந்து என 4 வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் தனியார் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தின் வாகனத்தில் சென்ற பெண்கள் உட்பட 10 பேருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அனைவருக்கும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 14 லட்சம் சிம் கார்டுகள் பயனாளர்களால் கைவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகரிக்கும் பிரதிமாத கட்டாய ரீசார்ஜ் கட்டண தொகை இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. கொரோனா சூழலில் அனாவசிய செலவை தவிர்க்கும் நோக்கில் ஒரே ஒரு சிம் கார்டிற்கு மட்டுமே ரீசார்ஜ் செய்ய மக்கள் ஆர்வம் காட்டுவதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த பட்டியலில் மும்பை மற்றும் கொல்கத்தா டெலிகாம் வட்டாரங்கள் முதல் 2 இடங்களை பிடிக்க தமிழகம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அனைத்து தொலைத்தொடர்பு சிம் கார்டு பயன்பாடுகளுக்கும் குறைந்துள்ளதாகவும் ஏப்ரல் மாதத்தில் 8,30,00,000 சிம் கார்டுகள் தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை கடந்த செப்டம்பரில் 8,15,00,000 சரிந்துள்ளது. இந்திய விமானப்படையின் குரூப் கமாண்டர் அபிநந்தனுக்கு வீர்சக்ரா விருது வழங்கப்பட்டதற்கு பாகிஸ்தான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. இந்தியர்களை திருப்திப்படுத்தவும் சங்கடத்தை மறைக்கவும் புனையப்பட்ட கற்பனைக்கு விருது கொடுத்துள்ளதாக அந்நாடு கூறியுள்ளது. இதுகுறித்த தொகுப்போடு எட்டுத்திக்கும் இன்று நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. பாகிஸ்தானின் பாலக்கோட் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து 2019 பிப்ரவரி 27 அன்று வான்வெளியில் நடந்த போரில் பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. அபிநந்தனுக்கு விருது வழங்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் 2019 பிப்ரவரி 27 தேதி அபிநந்தன் பறந்த MiG-21 விமானத்தை பாகிஸ்தான் படைகள் சுட்டவுடன் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் விழுந்ததாக கூறியுள்ளது. அதே நேரத்தில் இந்திய விமானப்படையின் SU-30 ரக விமானத்தை வீழ்த்தியதாகவும் அது காஷ்மீரின் இந்திய பகுதியில் விழுந்துவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2019 பிப்ரவரி 27 தேதியில் பாகிஸ்தானின் எந்த ஒரு F-16 ரக போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று சர்வதேச நிபுணர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் தெளிவுபடுத்திவிட்டதாகவும் பாகிஸ்தான் கூறியுள்ளது. முழுமையான பொய் என அம்பலப்படுத்தப்பட்ட ஒரு விவகாரத்திற்கு வீரதீர செயலுக்கான விருது அளித்திருப்பது நகைப்புக்குரியது என்றும் முட்டாள்தனமானது என்றும் பாகிஸ்தான் சாடியுள்ளது. இந்தியாவின் 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியுள்ள பாகிஸ்தான் அபிநந்தனை விடுவித்ததன் மூலம் தாங்கள் அமைதியை விரும்புவது பறைசாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் கேலிக்கூத்தான கதைக்கு சர்வதேச சமூகத்தின் முன் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்பது வெளிப்படையானது என்றும் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது.